ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் டிசம்பர் பதினாறு இந்த டிசம்பர் பதினாறு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே இந்த உலகே பாரத நாட்டை வியந்து பார்த்தது என்று சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் தீரா தலைவலியாக இருந்த பாகிஸ்தான் இரண்டாக உடைந்த நாள் என்று சொல்ல வேண்டும் வங்காளிகளை அதிகமாக கொண்ட கிழக்கு பாகிஸ்தான் என்பது பங்களாதேஷ் என்று உருவாவதற்கு காரணமான தினம் இந்த டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகும் பாகிஸ்தான் என்று பிரிக்கப்பட்டாலும் மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இந்த பகுதியாக பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு வந்தாலும் கூட மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த பகுதி வங்காளிகள் அதிகமாக இருந்தார்கள் அந்த பக்கம் பஞ்சாபில் இருந்தார்கள் உற்சல்லும்போது இருந்து தான் வந்தது இருபுறமும் ஆனால் தலைவலியாக இருந்து கொண்டே வந்தது ஆகவே அன்றைக்கிருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி யோசனை செய்து ராஜதந்திரமாக வங்காளிகளுக்கு ஊக்கம் கொடுத்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து தனி நாடு பிரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எழுப்பி உள்நாட்டு கலவரத்தை உருவாக்க அதன் காரணமாக பாக் ராணுவம் கிழக்கு பாகிஸ்தான் பகுதிக்கு வந்து அங்கே மக்களை துன்புறுத்த நாங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறோம் வங்காளிக்குள் உதவி செய்கிறோம் என்று பாரதம் உள்ளே புகுந்து காக்க முடிந்தது ஆகவே பாகிஸ்தானுக்கும் பாரதத்துக்கும் போர் வந்தது ஏவுகணை என்று இல்லாமல் அன்றைக்கு விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு நம்முடைய படை உடனடியாக பதில் கொடுத்தது அதே போல கிழக்கு பாகிஸ்தான் பகுதிக்குள் தரைப்படை காலாட்படை உள்ளே புகுந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்கிருந்த பாகிஸ்தானில் ஓட ஓட விரைத்தது அந்த அன்றைய போரிலே இந்த நாளிலே தான் டிசம்பர் பதினாறு அன்று தான் பாக் ஜனாதிபதி யாஹியா கான் என்பவர் பயந்து போய் இனியும் பாக் பாரதத்தோடு போர் செய்தால் நமக்கு பேரிழப்பு ஏற்படும் பொருளாதார மிக பாதிப்படையும் இந்த மேற்கு பாகிஸ்தான் பகுதியும் நம்மை விட்டு போய்விடுமோ என்று பயந்து தான் நாங்கள் சரணடைகின்றோம் என்று சொல்ல லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகதீஷ் சிங் அரோரா அவர்களிடம் பாக் படை சரணடைந்தது இந்த சரணடைந்து பங்களாதேஷ் காரணமானதை காரணமானதைத்தான் அன்றைக்கு மிக பெருந்தன்மையோடு எதிர்கட்சியிலே இருந்த மறைந்த வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தியை துர்காதேவிக்கு சமமானவர் நீங்கள் என்று பாராட்டினார் என்பதை நினைவு கூற வேண்டும் அன்றைக்கெல்லாம் அரசியல் மிக ஆரோக்கியமாக இருந்தது இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை தேசியவாதிகள் தமக்கு எதிரான கட்சி என்றாலும் கூட காங்கிரஸில் இருந்தாலும் கூட பாராட்ட தயங்கவில்லை ஆனால் இன்றைக்கோ எத்தனை நல்லது செய்தாலும் கூட காங்கிரஸ் என்பது கடிந்து பேசுவதும் இழுத்து பேசுவதுமாக சீரழிந்து விட்டது ஆனால் அன்றைக்கெல்லாம் ஆரோக்கியமான அரசியல் இருந்தது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த நாளிலே பாரத நாடு உலகிலே நின்ற நாடு என்பதை நாம் மனதில் கொள்வோம்